சந்தோஷப்படுவார்கள். வைன்கான கைரதாலிக்க நன்மைக்கு மாற்றமாக படுமோசமாக வழிகேட்டில் நல்ல அகீதா இல்லாமல் நல்ல இபாதத் இல்லாமல் அல்லாஹுவை மறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இல்லாமல் பின்பற்றுதல் இல்லாமல் வழிமார்களுக்கு நன்றி செலுத்தாமல் இப்படியோ படுமோசமான முறையில் ஒருவன் இஸ்லாத்துக்கு முரணான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த முன்னோர்கள் சொல்லுவாங்களாம், எங்கிருந்து? கபர் ஷரீஃபில் இருந்து காலு சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம. இந்த தான் துஆ கேட்க சொன்னோம். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தைக்கா சாஹிப் தைக்கா சாஹிப் தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய இந்த முனாஜாத் இந்த பைத்தில் அல்லாஹ்வுடைய வழியே நீங்க எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்களே, அதற்குரிய காரணத்தை சொல்ல வருகிறேன். என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா துமித்ஹும், அவங்களை யார என்ற பேர பிள்ளைகளான என்ற சந்ததியில் உதித்த அவர்களை நீ மௌத்தாக்கிராதே, ஹத்தா தஹ்தியஹும், ஹிதாயத்தை கொடுக்கும் வரையில, ஹிதாயத்தை கொடுக்கும் வரையில் அவங்களை மௌத்தாக்கிராதே. எப்படி? கமா ஹதைத்தனா, எங்களுக்கு ஹிதாயத்தை தந்து கல்ப பரிசுத்தப்படுத்தி ஹுஸ்னுல் காத்திமா என்னும் நல்ல முடிவோடு கலிமாவோடு சுஜூதுல லைலத்துல் கத்ரி இரவுல குர்ஆனை ஓதும் பொழுது நல்ல இரவில் நல்ல நேரத்தில் உதுவோடு சிறப்பான மௌத்தாக எங்களுக்கு தந்தாயே, அதே போல அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்து நல்ல மௌத்தாக கொடுக்கும் வரையில் அவங்களை மௌத்தாக்காதே என்று துவா கேட்கிறாங்க. யாரு? நமது முன்னோர்கள். இப்ப சொல்லுங்க பாப்பம், காயில் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய உமர் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேர பிள்ளைகள், கீழக்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹுடைய பேர பிள்ளைகள், சதைக்கா சாஹிப் ரலியல்லாஹுடைய பேர பிள்ளைகளுடைய நன்மைகள் தீமைகளை இவர்கள் பார்க்கிறார்களா இல்லையா? சந்தோஷப்படுகிறார்களா இல்லையா? துவா கேட்கிறார்களா இல்லையா? தப்சீரை பார்த்துக் கொள்ளுங்கள், உண்மையை விளங்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தருவானாக. என்னதான் செய்தாலும் மொஹப்பத்தில் தான் செய்கிறோம், மொஹப்பத்தில் தான் அவர்களை நாம் வருடா வருடம் செலவழித்து அவர்களை புகழ்கிறோம். வணங்குவதற்கல்ல, நாம் விழுந்த ஒரு பேனாவை எடுக்கும் பொழுது ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், பேனாவை எடுக்கும் பொழுது குனிந்துதான் எடுக்கணும், பேனா விழுந்து விட்டது இப்படி விழுந்துட்டது, குனிஞ்சி தான் எடுக்கணும். ஒருத்தர் கீழே இருக்கிறார், கண்ணியமான ஒருத்தர், ஷேக் என்று வச்சுக்கொள்ளுங்களே, நாம் என்ன செய்யறோம்? அப்படியே குனிந்து பேனாவை எடுக்கிறோம். அது ருக்குவ போல இருக்குது. இவர் ருக்கு செஞ்சார்னு சொன்னா அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம எந்த நோக்கத்தோட செய்யறோம், என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம் என்று பார்த்து நாம் நம்மை திருத்திக் கொண்டு எந்த விதமான கல்புல கலப்படமும் இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன், மற்ற அனைவரையும் கண்ணியப்படுத்துவேன் என்ற கல்போடுதான் நாம் தரீக்காக்களை பின்பற்றுகிறோம். நம்முடைய தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஹமதுல்லா பைத்தில் என்ன சொல்றாங்க? நக்கி கல்பி என்று ஒரு பைத்து வருதா, நக்கி கல்பி என்னுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி வடித்து தெளித்து எந்த விதமான அதபு கேடான கெட்ட அகீதா உள்ள அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைத்து விடாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தோடு இந்த கல்பை பரிசுத்தப்படுத்தி வடித்து தெளித்து சிறப்பாக்கி தருவீர்களாக. தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா என்ன துவா கேட்கிறாங்க? ஆரம்பம் என்ன? அஹ்மதுல்லா. தரீக்கத்தில் உள்ள அவ்வளவு பேரும் இந்த பைத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர்? அஹ்மதுல்லா, அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதான் பைத்துட பேரு. அப்ப ஷிர்கா, பேரு அஹ்மதுல்லா பைத்து. அஹ்மதுல்லாண்டா அஹ்மது ஹமீத புகழ்ந்தான், யஹ்மது புகழுவான், அஹ்மது நான் புகழ்வேன்,
அல்லாஹ் அஹ்மதுல்லாஹ் நான் புகழுவேன் நான் புகழ்கிறேன் என்று நம்முடைய தைக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா தொடங்கினாங்களே அந்த பைத்தை தான் இன்று அஹ்மதுல்லாஹ் பை